हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। எல்லாரோட தேவோ சூப்பராவும் சேஃபாவும் போகுதுன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்சர்ட் வால் ஹேங்கிங் எப்படி பண்ணலாம்னு. இந்த மாதிரி ஐடியா நான் ஆல்ரெடி வேற ஒரு கலர் காம்பினேஷன்ல நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்துக்கிறேன். இது ஒரு மெஷர்மெண்ட் 6x6 inches. இதுக்கப்புறமா ஒயிட் சிமெண்ட்டை ஒரு பவுலில் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பவுல் இருக்குன்னா அதில் நாலில் ஒரு பங்கு அளவுக்கு ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த கேன்வாஸ்க்கு அந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட்டை கேன்வாஸ் போர்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட் ஹெட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். த்ரூ தி கேன்வாஸ் அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 சென்டிமீட்டர் கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட் ஹேண்டடாக வந்துட்டு இதை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப உள்ளே போகாமல் ஓரளவுக்கு திக்னஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். இது வந்துட்டு ஸ்மூத் ஃபினிஷ் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதனால ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணும்போது அது ஈவனாக வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஈவனாக அது வந்துட்டு ஸ்மூத் லேயராக வந்துட்டு ஃபார்ம் ஆகிக்கும். இப்போ இந்த கேன்வாஸில் நீங்கள் ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஒருத்தரையும் ஸ்கேல் வச்சுட்டு மெஷர் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ரெண்டு ஐடியா இருக்குது. ஒன்று, இந்த மாதிரி பேப்பரில் மெஷர் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கோங்க, அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி நூல் வச்சுட்டு அந்த ரெஃபரன்ஸ்க்கு நேராக நீங்கள் ஆல்ரெடி லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிவிடுங்க. லேட்டர் அதை ப்ரெஷ் வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த லைன் எல்லாத்தையும். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை அந்த ரெஃபரன்ஸ் லைன்ஸ்க்குள்ளே எப்படி போடுறதுன்னு காட்டிகிட்ருக்கேன். இது நம்மளோட டிசைன் இல்லை. இப்போ நம்ம போட போகிற பேட்டர்னுக்கு இந்த நூல் வச்சுட்டு போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு லைன், அது வந்துட்டு தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம பேப்பர்லேயே வந்துட்டு மிட் பாயிண்ட் மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் x 3 சென்டிமீட்டருக்கு நான் இந்த பாக்ஸஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணாலும் போடலாம். ஜஸ்ட் அதோட மெஷர்மெண்ட் மட்டும் பிஃபோர் ஆண்டாக அந்த பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கைட்லைனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்னை ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் லைன் ஆஃப் பேட்டர்ன் வந்துட்டு எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ரெண்டு பேஸ் பேட்டர்னுக்கு நடுப்புற வந்துட்டு மேலே இருக்கிற பேட்டர்ன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபிஷ் ஸ்கேல் அந்த மாதிரி கூட நம்ம வரையலாம். இங்கே வந்துட்டு நான் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த டைமண்ட் ஷேப்புக்கு நடுப்புற இருக்கிற ஸ்பேஸில் ஒரு சர்க்கிள் மாதிரி வரையலான் இருக்கேன். இது ரொம்ப நேரமாக நம்ம போடுறதுனால கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கலாம் இல்லையா, அதனால் லைட்டாக ப்ரெஷ் வச்சுட்டு வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த இடம் லைட்டாக வெட்டாக இருந்தால் தான் நமக்கு பேட்டர்ன் வரையும் போது அந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு சர்ஃபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகாமல் ஜஸ்ட்டு நம்ம எங்கே கார் பண்ணுறோமோ அந்த இடம் மட்டும் அந்த ஒயிட் சிமெண்ட் ரிமூவ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னை கார் பண்ணி முடிச்சுட்டு அதோட திக்னஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் 2 to 3 hours கிட்ட ட்ரை பண்ணுவேன் யூஸ்வலி. இப்போ எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா எல்லா டெப்த்துக்கும் எல்லா எந்த இடத்துலலாம் குழி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே டார்க்கர் டோன் வந்துட்டு சூஸ் பண்ணலான் இருக்கேன். மேலே சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் லைட்டர் கலரில் வந்துட்டு சூஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு பீகாக் டோனில் வந்துட்டு இந்த என்டையர் லுக் கொடுக்கலான்றதுனால அந்த டெப்த் எல்லாத்துக்கும் டார்க் க்ரீன் கொடுத்துருக்கேன். சர்ஃபேஸ் லெவலில் ப்ளூ பிக் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட க்ரீன் வந்துட்டு டார்க் இனஃபாக இல்லைன்னா லைட்டாக ஒரு ட்ராப் அளவுக்கு பிளாக் பெயிண்ட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளை சுற்றியும் வந்துட்டு நான் க்ரீன் போட போகிறேன். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணியாச்சு. ஆனால் அந்த அளவுக்கு இது பிளெண்டும் ஆகல, அப்புறம் க்ரீனும் ரொம்ப மறைஞ்சிடுச்சு. அதனால செகண்ட் லேயர் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த சர்க்கிளுக்கு நான் க்ரீன் அப்ளை பண்ணும்போது மீதி இருக்கிற அந்த டைமண்ட் ஷேப்ஸ் எல்லாத்துக்குமே அந்த டெப்த்தான ஏரியாவில் க்ரீன் அகெயின் அப்ளை பண்ணுறேன். இதுதான் நம்மளோட க்ரீனோட செகண்ட் கோட். இப்போ இந்த க்ரீன் வந்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ப்ளூ யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த டாப் லேயரில் ரொம்ப லைட் ஹேண்டடாக ஒரு கோட் கொடுக்க போகிறேன். இப்போ ரெண்டு கலருமே வந்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கோல் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அது விரலில் எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் ஸ்பாஞ்ச் இருந்தாக்கா ஸ்பாஞ்ச்லேயே எடுத்துக்கலாம். இந்த இன்னர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் இந்த கோல்ட் பெயிண்ட்டை அப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கலர் சாய்ஸ் வந்துட்டு பண்ணுறீங்கன்னா அதில் இந்த சென்டருக்கு மட்டும் ஒரு மெட்டாலிக் கலர் பிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா பெயிண்ட்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா
இந்த மாதிரி சம்கீஸ் அண்ட் மிரர்ஸ் வந்துட்டு வைக்கலாம்னு இருக்கேன். நம்ம பேஸ் பெயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாக மூணு டிஃப்ரெண்ட் சம்கி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. ரெட் கலர், க்ரீன் கலர், அப்புறம் சில்வர் கலர், அதாவது மிரர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சம்கி. அந்த சம்கியை தவிர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிரரை வந்துட்டு சென்டர் அந்த சர்க்கிள் ஏரியாவில் மட்டும் பேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கிறிஸ்டல் மாதிரி உள்ள சம்கி ரொம்பவே அழகாக இந்த மிரரோட செட் ஆகுது. ஸோ நீங்கள் லிப்பன் ஆர்ட் பண்ணும்போது மிரர் தான் பிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி சம்கீஸும் நீங்கள் பிக் பண்ணி ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் ப்ளூ தான், ஒரு டீல் ப்ளூ டோனில் கூட இருக்கும். ஆனால் அது பார்க்க எங்கள் கேமராவில் ஒரு நார்மல் ப்ளூ மாதிரி தெரியுது. இதோட கலர் கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நம்ம இந்த கிராஃப்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் எப்படி ஹூக் அட்டாச் பண்ணுங்கிறது நான் ஆல்ரெடி இந்த கேன்வாஸில் அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. நீங்களும் இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள் பிக்சர்ஸை, நான் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணிவிட்டு ஆலையும் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. சியர்ஸ். பை.